தேசிய செட்டியார்கள் பேரவையின் சார்பாக தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றோம். அரிசி, பலசரக்கு, காய்கறி மற்றும் முகக்கவசம், கிருமிநாசினி பொருட்கள் உட்பட அனைத்து பொருட்களையும் வழங்கி வருகின்றோம். இதுவரை கிட்டத்தட்ட 30,000 மக்களுக்கு மேல் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் நாங்கள் எங்களுடைய தேசிய செட்டியார்கள் பேரவையின் சார்பாக நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றோம். தற்போது தமிழக அரசாங்கமானது வெளிமாநிலங்களிலும் வெளிநாட்டிலும் சிக்கி தவிக்கக்கூடிய தமிழர்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதற்கு எங்களுடைய தேசிய செட்டியார்கள் பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் அவர்களை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசாங்கத்துக்கு வைத்திருந்தோம். நம்மை போன்று பலரும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களும் வெளி மாநிலத்திலும் வெளிநாட்டிலும் இருக்கக்கூடிய தமிழர்களை மீட்பதில் முயற்சி எடுத்தமைக்கு மிக்க நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய நிவாரணமானது தொடர்ந்து இந்த கொரோனா தொற்றை ஒழிக்கும் வரை தமிழக அரசாங்கத்துடன் இந்திய அரசாங்கத்துடன் இந்திய சுகாதாரத்துறையுடன் இணைந்து செயலாற்றி இந்த கொரோனா தொற்றை இந்தியாவிலிருந்து விரட்டுவதற்கு நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தேசிய செட்டியார்கள் பேரவையும் எங்களது பாலமுத்தலகு குழுமமும் செயல்படும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு அடுத்தபடியாக எங்களுடைய பிரச்சார வாகனம் அனைத்து சொகுசும் அடங்கிய உள்ளே பெட்ரூம் பாத்ரூம் அடங்கிய எங்களுடைய பிரச்சார வாகனம் 2 டெம்போ டிராவல் வாகனத்தை தமிழக சுகாதாரத்துறை மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு நாங்கள் கொரோனா தொற்று பயன்பாட்டுக்காக வழங்க இருக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக எங்கள் நிறுவனத்தின் பிரச்சார வாகனங்களான பொலிரோ பிக்கப் வண்டிகள் கிட்டத்தட்ட 7 வாகனத்தை கிருமி நாசினி தெளிப்பதற்காக நகராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் நாங்கள் வழங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக தமிழக சுகாதாரத்துறைக்கும் தமிழக காவல்துறைக்கும் தமிழக மருத்துவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.